அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாந்த். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட பண்ணையில் புதுசாக நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விளக்கமாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பதிவு பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணை வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். நம்ம பண்ணையில் எந்த விதமான கோழிகள் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பண்ணையில் கோழி இருந்துச்சுன்னா அப்போ புதுசாக நம்ம கோழி வாங்கிட்டு வந்தால் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணையில் எந்த கோழியுமே வந்து இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கோழி வாங்குறதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ணையை வந்து ஃபுல்லாக நம்ம கரெக்டாக செட்டப் எல்லாமே பண்ணி முடிச்சிடும். கோழி வந்து எந்த இடத்துல நைட் வந்து அடைய வைக்கணும், கோழிங்களுக்கு என்ன மாதிரி நம்ம தீவனம் எல்லாமே வைக்கணுங்கிறது எல்லாமே முடிவு பண்ணிடும். அதுக்கப்புறம் கோழி தீனி வைக்கிறதுக்கான தீனி தொட்டிங், அதுக்கப்புறம் தண்ணி வைக்கிறதுக்கான தண்ணி அந்த வாட்டர் ட்ரிங்கர் அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் முட்டை வைக்கிறதுக்கான இடம் இது எல்லாமே வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த பண்ணையை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோழி வந்து வாங்கிட்டு வாங்க. நம்ம வந்து கோழி வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா முன்னே நம்ம வந்து கரெக்டாக வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோழி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க. அடுத்தது கோழி வாங்கிட்டு வந்ததுடனே கோழியோட கால் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. வெயில் காலமாக தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, மழை காலமாக இருக்க டைம் வந்து கொஞ்சம் எல்லாமே இது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டாகவே இருக்கும். கோழி வந்து அந்த கால் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமாக உங்கள் பண்ணைக்கு வந்து வாங்கிட்டு வர மாதிரியான பெஸ்ட்டாக வந்து பார்த்துக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஈவினிங் டைமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஷெட்டில் நீங்கள் வந்து அடைச்சி போட்டலாம். அதுக்கடுத்த நாள் நீங்கள் வந்து உங்கள் ஷெட்டு விட்டு வந்து திறந்து விட வேண்டாம். கூண்டுகள் அடைச்சாலும் சரி, அதுக்கடுத்த நாள் நீங்கள் வந்து திறந்து விட வேண்டாம். ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈவினிங் டைமாக நீங்கள் வந்து உங்கள் கோழி வந்து திறந்து விடுங்க. ஒரு 4 o'clock 5 o'clock மேலே வந்து நீங்கள் வந்து திறந்து விடுங்க. அப்படி திறந்து விட்டீங்க அப்படின்னா கோழி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே வெளியே வருவாங்க, வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் வந்து மேய்வாங்க. மேய்ஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து இருட்டு கட்டுறப்ப அந்த ஒரு நாள் நம்ம அடைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கனா அங்கேயே மேக்ஸிமம் கோழி வந்து திருப்பி வந்து ஏறிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் பிடிச்சி அதை வந்து பழக்கம் பண்ண வைங்க. உங்களுக்கு கோழி எந்த இடத்துல அடையணுமோ அந்த இடத்துல அடைய வைங்க. ஒருவேளை அது பறந்து போச்சு பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து விடவே வேண்டாம். ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து பழக்கம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த கோழி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து போய் இதாகிடும். அடுத்து முட்டை வைக்கிற கோழியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முட்டை வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் நல்லாவே வந்து அலமோதும். அந்த அலமோதுற டைம் வந்து நீங்கள் அந்த முட்டை வைக்கிற கோழியை நீங்கள் வந்து பிடிச்சி நீங்கள் அந்த முட்டை வைக்கிற கூடைக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து அடைச்சி வச்சுருங்க. அடைச்சிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முட்டை வச்சிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் டேல வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக அந்த கோழி நீங்கள் எங்கே அடைச்சிங்கனோ அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து முட்டை வச்சிருங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பிரச்சனையே இல்லை, நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. ஸோ இந்த முட்டை வைக்கிற இடத்துல வந்து நிறையா வந்து தப்பு பண்ணிடுறாங்க. அது எங்கேயோ போய் வைக்கிற இடத்துல சரி பரவாயில்ல அந்த புதுக்கோழி அங்கே வைக்கிது அப்படின்னு விட்டுருவாங்க. அந்த இடத்துல வந்து கரெக்டாக பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்மளோட பண்ணையில் முட்டை வைக்கிறதுக்கான இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருப்போம். ஆனால் அந்த கோழி இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு மறைவான இடத்துல வந்து போய் வைக்கிறப்ப அந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து வேக்சினேஷனுங்கிறது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறதாலும் சரி நாட்டு வைத்தியமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் கோழி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து நீங்கள் டிவார்மிங் வந்து கம்பல்சரி வந்து பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து கரெக்டாக டிவார்மிங் பண்ணியிருப்பாங்களா நமக்கு வந்து தெரியவே தெரியாது. கரெக்டாக நம்ம வந்து டிவார்மிங் பண்ணிட்டோம்னாலே கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜரான டிசீஸ் எதுவுமே வராது. ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணிக்கோங்க. இயற்கை முறையில் பண்ணாலும் சரி இல்லை இங்கிலீஷ் மெடிசன் பண்ணுறாலும் சரி உங்களோட ஒப்பீனியன் எப்படியோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து டிவார்மிங் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் கழிச்சிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேக்சினேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லையா அதுக்கப்புறம் ஹெர்பல்ஸில் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் மூலிகை எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு கோழிகளை எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம புதுசாக பண்ண இருக்கிறப்ப கோழிகள் வாங்கிட்டு வந்தால் இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பண்ண வந்து ஆல்டே இருக்குது அப்போ வந்து ஒரு சேவல் மட்டும் நம்ம வந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நீங்கள் சேவலும் அது மேக்ஸிமம் எல்லாமே ஈவினிங் டைம் வாங்கிட்டு வரதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அந்த சேவல் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்த உடனே உங்கள் பண்ணையில் வந்து விட வேண்டாம். ஒரு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கட்டி தர மாதிரி கட்டி போட்டுக்கோங்க. இல்லையே ஃபஸ்ட்டு நாளே நீங்கள் விடுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பண்ணையில் இருக்க ராஜா சேவலும் இந்த சேவலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சண்டை போடும். அப்படி சண்டை போட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டோம்னா ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னப்படி அந்த ரெண்டு சேவல் சண்டை போட்டாலும் நஷ்டமாகிறது நமக்கு தான். ஸோ அதனால் இந்த சண்டை போடாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டே விட்டிங்க அப்படின்னா சண்டை போடும். எது ரொம்பவுமே அதிகமாக வந்து கொத்துதோ அந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி நீங்கள் வந்து அடைச்சி வச்சுருங்க, இல்லை ஒரு கூண்டில் வச்சுருங்க. திருப்பி நெக்ஸ்ட் டே விட்டிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து சண்டை போடுறப்போ ஒரு சேவல் கண்டிப்பாக பயந்து போயிருங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்வத்தில் ரெண்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோகத்தில் வந்து சண்டை போடும். அடுத்து ரெண்டாவது நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் நாள் அடி வாங்கின வழி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப வழி தாங்க முடியாமல் வந்து ஒரு சேவல் வந்து போயிருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட இல்லை சிக்ஸாக நீங்கள் எது எடுத்துகிட்டு வந்தாலும் சரி எடுத்த உடனே நீங்கள் வந்து பண்ணையில் ஆல்ரெடி கோழி இருக்குன்னா எடுத்து வந்து முத நாளே நீங்கள் வந்து பண்ணைக்குள்ளே வந்து விட வேண்டாம். ஒரு 3 நாள் ஒரு 5 நாள் இல்லை ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து அந்த கோழி வந்து வச்சுருங்க. அதுக்கு எதாவது நோய் இருக்கா நோய் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கோழி எடுத்துகிட்டு வந்து உங்களோட பண்ணையிலேருந்து விடுங்க. காரணம் என்னென்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கோழி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கோழிக்கு எதாவது டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இருக்கிற கோழி எல்லாத்தையுமே வந்து பரவ ஆரம்பிச்சிருங்க. அந்த கோழிகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் வராதுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு கோழிக்கு நோய் வந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ நோய் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்படிங்கிறப்ப வெளியிருக்க பண்ணை அது வந்து எப்படி இருக்கும் நமக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி எடுத்து வந்தோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பண்ணை நியராக எங்கே இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடக்கும் அங்கே ஒரு
ஒரு மூணு நாள் ஒரு அஞ்சு நாள் அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் கூட நீங்கள் வந்து வச்சுருந்தேன் அந்த கோழி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வந்து உங்கள் பண்ணையில் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு இந்த ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நாட்டுக்கோழி வளர்ப்பு நல்லா கண்டிப்பாக சக்ஸ் ஆகலாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.